இப்போ இந்த int a equals to 5 b equals to 4 னு இருக்கு இத ஒரு மெயின் மெத்தட் குள்ள டிக்ளேர் பண்ணி அதோட வேல்யூ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இத எடுத்துட்டு போய் நான் கிளாஸ் லெவல்ல கொடுத்தா என்ன இதான் நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி a equals to a b ஓட வேல்யூ கிளாஸ் லெவல்ல கொடுத்தா எல்லா மெத்தடுமே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுமே அப்படிங்கறது இப்படி கொடுத்த உடனே இங்க எக்லிப்ஸ் நமக்கு ஏதோ ஒரு எரர் த்ரோ பண்ணுது cannot make a static reference to the non static field a அப்படினு காட்டுது அப்படினா என்ன அப்படினு நமக்கு தெரியல அப்படினு வெச்சிருக்கோம் சரியா நம்ம என்ன பண்றோம்னா சேஞ்ச் a டு ஸ்டாட்டிக் அப்படினு கொடுத்தோனே குடுக்குறோம் இங்க a க்கு வந்து ஸ்டாட்டிக்னு முன்னாடி பிரிண்ட் ஆயிருச்சு இப்போ b ல எரர் காட்டுது அதே எரர் cannot make a static reference to the non static field b change b to static அப்படினு காட்டுது அதையும் குடுக்குறேன் ஸ்டாட்டிக்னு மாறிடுது ஸ்டாட்டிக்னு மாறுனோனே இங்க நமக்கு எந்த எரரும் காட்டல இந்த ஸ்டாட்டிக்ங்கறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படினா சும்மா ரொம்ப சின்ன அளவுல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா டிஸ்கஷன்லயே நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படினா ஒரு பர்టిక్యులர் மெத்தட நான் எக்ஸிக்யூட் பண்ணனும் நான் எந்த வேலை செய்யணும்னாலும் எனக்கு கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் ரியல் லைஃப்ல நான் பிரவுஸ் பண்ணனும்னா எனக்கு லேப்டாப் வேணும் நான் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணனும்னா எனக்கு கால்குலேட்டர் வேணும் இப்படி எந்த வேலையை பண்ணனாலும் ஆப்ஜெக்ட் இல்லாம பண்ண முடியாது அதான் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் புரோகிராமிங்கோட பேசிக் ஆப்ஜெக்ட்ங்கறது ஆப்ஜெக்ட் இல்லாம என்ன எழுதணும் நினைச்சா பேனா வேணும் அப்படிங்கறது ஆனா ஆப்ஜெக்ட் இல்லாம பண்ண முடியாதுனா நம்மளோட மெயின் மெத்தட்ங்கறது ஒரு 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 மெத்தடா இல்லையா கரெக்ட்டா அப்ப மெயின் மெத்தடுக்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி நம்ம கிளாஸ்ல இப்ப பைலகம்ங்கற கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் இப்படி வந்திருக்கணும் ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெயின் அப்படினு வந்திருக்கணும் அதுக்கு அப்புறமா அந்த மெயின்ங்கிறதுக்கு உண்டான இப்படி வந்த உடனே மெயின்ங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன் தனியா இருந்திருக்கணும் இப்படி தான் இருந்திருக்கணும் ஆனா அப்படி இல்ல அதாவது ஜாவால ஆப்ஜெக்ட் இல்லாமலும் நீங்க கிளாसेस கிரியேட் பண்ற மெத்தட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் உண்டு ஆப்ஜெக்ட் இல்லாம கிரியேட் பண்றதுக்கு உண்டான கீவேர்ட் தான் ஸ்டாட்டிக் இத என்ன சொல்வாங்கன்னா கிளாஸ் லெவல் மெத்தட்ஸ் கிளாஸ் லெவல் வேரியபிள்ஸ் அப்படினு சொல்வாங்க கிளாஸ் லெவல்னா இப்போ int a int bங்கறத நீங்க இந்த மெயின் மெத்தட்க்கு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அந்த பர்టిక్యులர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் அத கிளாஸ் லெவல்ல கொடுத்துட்டோம் அப்படினா a bங்கறத எல்லா மெத்தட் அந்த கிளாஸ் குள்ள இருக்கிற எல்லா மெத்தட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் லெவல் மெம்பர் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் தேவை அப்ப ஆப்ஜெக்ட் தேவை இல்லங்கறத நான் எப்படி காட்டுறது அதுக்கு உண்டான கீவேர்ட் தான் ஸ்டாட்டிக் ஒரு மெத்தட ஸ்டாட்டிக் னு கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம அந்த மெத்தட கால் பண்ணலாம் இப்போ calculator.add னு கொடுத்துருக்கோமா இதே மாதிரி நான் calculator.subtract னு கொடுக்கலாமா subtractங்கறத ஆப்ஜெக்ட் இல்லாம நான் இப்படி கொடுக்கறேன் இப்போ என்ன எரர் காட்டும் இந்த இடத்துல நீங்க சப்ட்ராக்ட்ங்கறத டிஃபைன் பண்ணல தி மெத்தட் சப்ட்ராக்ட் இஸ் அன்டிஃபைன் ஃபார் தி டைப் பைலகம் அப்படினு காட்டணும் தி மெத்தட் சப்ட்ராக்ட் இஸ் அன்டிஃபைன் ஃபார் தி டைப் பைலகம் கிரியேட் மெத்தட் சப்ட்ராக்ட் னு குடுக்குறேனா கிரியேட் பண்ணனேனா இங்க ஸ்டாட்டிக் னு ஒரு கீவேர்ட் ஆட் ஆயிருக்கா இந்த ஸ்டாட்டிக்ங்கற கீவேர்ட் ஏன் வந்திருக்குங்கறது புரியுதா ஏன்னா ஆப்ஜெக்ட் இல்லாம நான் இத கால் பண்ணேன் இந்த ஆட்ங்கறத ஆப்ஜெக்ட்டோட கால் பண்ணா ஸ்டாட்டிக்ங்கற கீவேர்ட் வரல ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்ணனும்னாலும் கால் பண்ணலாம் அப்ப அந்த மெத்தட்ஸ் ஸ்டாட்டிக் னு டிக்ளேர் பண்ணனும் இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டோட யூசேஜ் என்னங்கறது புரியுதா ஸ்டாட்டிக் னு கொடுத்துட்டீங்கனா அது கிளாஸ் லெவல்லயே ஆக்சஸ் பண்ணலாம் அதாவது கிளாஸ் லெவல்ங்கறது கிளாஸ்ல ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருந்தா தான் ஆக்சஸ் பண்ண முடியும்ங்கறது கிடையாது கிளாஸ்ல ஆப்ஜெக்ட்டே இல்லாமலும் நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸ பண்ணலாம் அதுக்குண்டான ப்ரொவிஷன் தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட்